Happy morning, students. Welcome to Rani Snacks Magic. So, hello students. So, we will see the concept of day 5. This is example 2.5. Find the greatest number that will divide 445 and 572, leaving the remainder 4 and 5 respectively. So, find the greatest number. We will calculate HCF. Okay, so, HCF is the remainder 0. And the B, that is the dividend value, that is HCF. Leaving the remainder 4 and 5 கொடுத்திருக்காங்க அதனால 445 ல இருந்து ஒரு 4 சப்ராக்ட் பண்ணுங்க 441 கிடைக்கும் அடுத்து 572 ல இருந்து 5 சப்ராக்ட் பண்ணுங்க அப்ப நமக்கு வந்து ஒரு 567 கிடைக்கும் சோ இப்போ இந்த ரெண்டு இதுக்கும் நம்ம வந்து HCF நம்ம வந்து கால்குலேட் பண்றோம் 567 அப்படினு ஒன்னு இருக்கு 445 னு ஒன்னு இருக்கு நம்ம ஃபார்முலா என்னது a = b * q + r இதுதான் என்னது நம்மளோட ஃபார்முலா இதுல a should be always greater than b இப்ப HCF எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கறத தான் நான் இப்ப சொல்லி தர போறேன் இப்போ இதல பாருங்க கிரேட்டஸ்ட் நம்பரை நான் உள்ளுக்குள்ள போட்டுக்கிறேன் 567 சோ இங்க உள்ளது 445 இது நம்மளோட டிவைடர் இது நம்மளோட டிவைசர் சோ 1441 ஏனா சப்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உள்ளத தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் சோ 1441 இஸ் 441 சோ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணா எனக்கு என்ன வரும் இங்க ஒரு 6 ஒரு 2 ஒரு 1 இதுக்கு அப்புறம் நம்ம இத போட முடியாது இப்போ இது வந்து எப்பவேமே நாம என்ன சொல்வோம் கோஷன் சொல்வோமா அதனால q இது எப்பவேமே r சொல்வோமா அதனால r அப்ப a = bq + r ல q க்கு பதிலா 1 இருக்கு r க்கு பதிலா 126 இருக்குது இப்போ நம்ம இந்த b bவும் r ஐ தான் பார்க்கணும் இதுல எது கிரேட்டர் b தான கிரேட்டர் அதனால b ஏ இங்க கொண்டுட்டு வந்துருங்க a வா அப்ப 441 இங்க வந்துரும் 126 ஐ b ஆ கொண்டுட்டு வந்துருங்க வந்துச்சா இப்போ இது ரெண்டையும் இப்போ நம்ம இத டிவைட் பண்றோம் சோ 3 டேபிள்ல போட்டோம்னா சோ 6 3 18 சோ ரிமைண்டர் 1 நமக்கு 3 2 6 1 7 சோ 13 3 இது அவ்வளத்தையும் நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படினா ஒரு 63 நமக்கு வந்து கிடைக்குது இப்போ என்னோட கோஷன்ட் என்னது 3 அப்ப நான் இங்க 3 போட்டுக்கிறேன் இப்போ இந்த இல என்னோட ரிமைண்டர் என்னது 63 அதனால 63 போட்டுக்கிறேன் இப்போவும் ரைட் ஹேண்ட் சைடுல உள்ளது 126 63 எது பெருசு 126 அத நான் எங்க கொண்டு வந்தறேன் என்னோட டிவைடன் a வாக சோ 63 என்னோட டிவைசர் இங்க கொண்டு வந்தறேன் இப்போ இது ரெண்டத்தையும் நம்ம வந்து டிவைட் பண்ணோம் so 126 63 so 2 times போடுங்க 126 கிடைச்சிருமா ரிமைண்டர் 0 கிடைச்சிருமா அப்போ இங்க கோஷன்ட் என்ன இருக்கு 2 இருக்கு ரிமைண்டர் என்ன இருக்கு 0 இருக்கு சாரி 2 இங்க ரிமைண்டர் என்ன இருக்கு 0 இருக்கு ரிமைண்டர் எப்போ நமக்கு வந்து 0 கிடைச்சதோ அதோட நம்ம இந்த processஸை நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கணும் சோ இந்த இடத்துல உங்களுக்கு 0 வந்துருச்சு அப்படினா அப்போ இந்த இடத்துல b என்னவாக இருக்கு அதுதான் நம்மளோட hcf அப்ப நம்மளோட hcf இதுல வேல்யூ வந்து என்னது 63 இத தான் நம்ம கிட்ட வந்து கேட்டிருக்காங்க சோ இந்த மாதிரி தான் நம்ம hcf நம்ம வந்து ப்ரோசீட் பண்ணனும் சோ இதோட வீடியோ லிங்க்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து சேனல்ல வந்து இருக்குது அதோட கோ த்ரூ பண்ணி பாருங்க இன்னும் நல்லாவே புரியும் நான் இப்ப வந்து கான்செப்ட் மட்டும் தான் சொல்றதனால கொஞ்சம் ரஷ் பண்ணி தான் நான் வந்து சொல்ற மாதிரி இருக்கு இல்லனா ரொம்ப எனக்கு வந்து டைமிங் வந்து இருக்குது ஓகேங்களா சோ இந்த ஒரு சம் ஒன்னு வந்து பாத்துக்கோங்க சோ நெக்ஸ்ட் வந்து 2.10 சோ a and b are two positive integers such that a to the power b and b to the power a is equal to 800 find a and b னு சொல்லி கொடுத்திருக்காங்க சோ இதுல 800 அப்படிங்கற ஒரு வேல்யூவோட ஃபேக்டர்ஸ் இந்த மாதிரி நமக்கு வந்து எடுத்திருக்காங்கலாம் சோ நம்ம ஃபேக்டரைசேஷன் நம்ம வந்து 800 க்கு நம்ம வந்து எப்படி போடுவோம் 800 போட்டு 2 டேபிள்ல போடுங்க சோ 400 வரும் மறுபடியும் 2 போட்டா 200 வரும் 2 போட்டா 100 வரும் இப்படி போடிங்க அப்படினா 2 பவர் எத்தனை வருதுன்னு சொல்லி பாருங்க 5 இன்னொன்னு 5 வித் ரெஸ்பெக்ட் டு வரும் 0 எண்ட் ஆயிருக்கதனால 100 வரதுனால சோ வித் ரெஸ்பெக்ட் டு 5 என்ன வருதுன்னு சொல்லி பாருங்க அத தான் நம்ம இங்க எழுதணும் இப்போ பாத்தீங்கன்னா 2 வந்து மொத்தம் 5 இருக்கு அதனால 2 பவர் 5 5 மொத்தம் 2 இருக்கு அதனால 5 பவர் 2 அதனால தான் இப்போ ஏவை நான் வந்து 2 ஆக எடுத்துக்கிட்டேன் அப்படினா b 5 ஆக எடுத்துட்டேன் அப்படினா a பவர் b னு கொடுத்திருக்காங்களா அதனால 2 பவர் 5 சோ b பவர் a னு கொடுத்திருக்காங்களா 5 பவர் 2 பாருங்க இதுவும் இதுவும் நமக்கு ஆன்சர் ஈக்குவலா வருதா இந்த மாதிரி இந்த சம் நம்ம வந்து சால்வ் பண்ணனும் சோ நெக்ஸ்ட் 2.2 ல எக்ஸசைஸ்ல தேர்ட் சம் ஃபைண்ட் த HCF ஆஃப் ரெண்டு நம்பர் கொடுத்திருக்காங்க சோ ரெண்டுல எது பெரிய நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பாருங்க சோ அந்த பெரிய நம்பருக்கு HCF இப்ப நான் கால்குலேட் பண்ண சொல்லி கொடுத்தேன்ல அதே இதுல இது பண்ணனும் ரிமைண்டர் எப்போ உங்களுக்கு வந்து 0 வருதோ அப்ப நம்மளோட b ஓட வேல்யூ தான் HCF ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் இந்த இது இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா அதாவது இந்த எக்ஸாம்பிள் 2.10 பார்த்தோம்ல அதே ஃபார்மட்ல இந்த நம்பருக்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிங்க 2 பவர்லயும் 3 பவர்லயும் மட்டும்தான் இருக்கணும் வேற எந்த டேபிள்லயும் நீங்க அதை வந்து ஃபேக்டர்ஸ்
போடாதீங்க ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெடிக் சோ ஃபர்ஸ்ட் தனித்தனியா ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதோட எல்சிஎம் என்ன ஹெச்சிஎஃப் என்னன்னு சொல்லி போடுங்க இதோட ஆன்சர் உங்களுக்கு வந்துடும் சோ நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் தட் இஸ் டிவிசிபிள் பை த ஃபர்ஸ்ட் டென் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சோ இதுவும் அதே போலதான் இது அவ்வளவுக்கும் நீங்க வந்து ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா ஆன்சர் வந்துடும் சோ இப்போ 2.2 வரைக்கும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சோ நெக்ஸ்ட் நம்மளோட 2.4, 2.3 மாடுலோ ஆர்த்தமெட்டிக் உங்களுக்கு வந்து கிடையாது சோ நெக்ஸ்ட் நீங்க பாக்க போறது வந்து 2.4 சோ 2.4 இருக்கிறதுலயே சிம்பிளானது இதுல நான் எதுவுமே இம்பார்ட்டன் சொல்லிட்டு நான் உங்களுக்கு மார்க் பண்ணல ஏன்னா இதுல எது வேணா நமக்கு வந்து கேட்கலாம் பட் ஆனா இதுல இந்த பிப்த் சம் நமக்கு வந்து கொஞ்சம் வந்து இம்பார்ட்டன்ட் சோ 6-1 கொஞ்சம் வந்து இம்பார்ட்டன்ட் மீதி இதுல எது வேணா ரேண்டமா நமக்கு வந்து க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்கலாம் சோ இதுல உள்ளது வீடியோல இருக்கு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் அடுத்தடுத்த டேர்ம் வந்து கண்டுபிடிக்கிறது தான் சோ இதுக்கு வந்து ஜென்ரல் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது நம்மளா கிரியேட் பண்ற ஃபார்முலாஸ் தான் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நீங்களா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது நம்மளோட கிராஃப் செக்ஷன் சோ கிராஃப் செக்ஷன்ல நேத்து நம்ம வந்து அந்த நேச்சர் ஆஃப் த ரூட்ல நம்ம வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா இப்படி 2 பாயிண்ட் டச் ஆச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து என்ன சொன்னோம் ரியல் அண்ட் அன்இக்குவல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்து சொன்னோம் அப்படி வச்சு 3 சம் நீங்க வந்து பாத்தீங்க சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அதே கிராஃப் செக்ஷன்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எக்ஸ் ஸ்கொயர் -4x +4 கொடுத்துருக்காங்க சோ இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறோம் மல்டிப்ளை பண்ணா 4 வேணும் ஆட் பண்ணா -4 வேணும் அப்ப என்ன பண்ணலாம் -2 -2 -2 -2 அப்ப என்ன ஆயிடும் x=2 x=2 சோ சேம் நம்பர் வந்துச்சு அப்படின்னா அதை ஒரு தடவை நம்ம வந்து எழுதினா போதும் அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த மாதிரி என்னோட கிராஃப் வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சோ இது 1, 2, 3, 4 இருக்குதா x=2ங்கிறதுனால என்னோட கிராஃப் இந்த மாதிரி 2ல மட்டும் ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் டச் ஆயிருக்கும் நம்மளோட பாரபோலா ஆனா நேத்து நம்ம பார்த்ததுல ரெண்டு இடத்துல நமக்கு வந்து டச் ஆயிருந்துச்சா சோ அதுக்கு பேர் என்ன சொன்னோம் ரியல் அண்ட் அன்இக்குவல்னு சொன்னோம் இன்னைக்கு நமக்கு இந்த மாதிரி 2 டைம்ஸ் சேம் நம்பர் வந்துச்சுன்னா அது 1 டைம் தான் நம்ம எடுத்துக்கணும் சோ ஒரு பாயிண்ட்ல தான் நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்ல அந்த கர்வ் வந்து டச் ஆகி போகும் அப்ப இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா ரியல் அண்ட் ஈக்குவல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும் இந்த நேச்சர் ஆஃப் த ரூட்டை ஓகேங்களா சோ இதுதான் மெயினான இது மீதி கிராஃப் சால்வ் பண்றது எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோ லிங்க் நான் உங்களுக்கு வந்து தர்றேன் சோ இன்னைக்கு நம்மளோட கான்செப்ட் இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள்ல 2.5, 2.10 அடுத்து எக்ஸசைஸ்ல 2.2ல உள்ளதுல தேர்ட் சம் பாருங்க ஃபோர்த் பாருங்க சிக்ஸ்த் பாருங்க நைன்த் பாருங்க அடுத்து எக்ஸசைஸ் 2.4 ஃபுல்லாவே வித் ஆல் எக்ஸாம்பிளையும் இது கூட நான் வந்து செய்திருக்கேன் ஏன்னா அது ரொம்ப சிம்பிள் நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல அடுத்தது கிராஃப் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் தான் நம்ம பாத்துட்டு இருக்கோம் எக்ஸாம்பிள் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் 3.16ல அந்த ஃபர்ஸ்ட் இதுல நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் நம்ம வந்து கால்குலேட் பண்றதுல இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த ரியல் அண்ட் ஈக்குவல் ஃபார்ம் ஓகேங்களா சோ இதுல மொத்தம் 2 சம் நமக்கு வந்து இருக்குது என்னதெல்லாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன்ல உள்ள செகண்ட் ப்ராப்ளமும் ஃபிஃப்த் ப்ராப்ளமும் நமக்கு வந்து இருக்குது ஓகேங்களா சோ செகண்ட் ப்ராப்ளம் வந்து சோ இதுதான் நம்மளோட செகண்ட் ப்ராப்ளம் சோ ஃபிஃப்த் ப்ராப்ளம் வந்து எக்ஸ் ஸ்கொயர் -6x+9=0 சோ இதுல பாருங்க மல்டிப்ளை பண்ணா 9 வேணும் ஆட் பண்ணா -6 வேணும் சோ -3 -3 -3 -3 அப்ப எக்ஸோட ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் வரும் x=3 x=3 தான் நமக்கு வந்து வருமா சரிங்களா சோ அதனால இதுலயும் பாருங்க ஒரு வேல்யூ தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் சோ இங்க 2ல நமக்கு டச் ஆச்சா சோ இங்க வந்து நமக்கு எதுல டச் ஆகும் 3ல நம்மளோட பாரபோலா டச் ஆகி நமக்கு வந்து போகும் சோ இதுவும் ஒரு பாயிண்ட்ல தான் டச் ஆயிருக்கு அதனால இதையும் நம்ம வந்து என்ன சொல்வோம் ரியல் அண்ட் ஈக்குவல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் சோ மெயினா நீங்க கடைசியா பாயிண்ட்ஸ் வந்து எழுதும் போது த இன்டர்செப்டிங் பாயிண்ட் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் சோ இங்க நமக்கு வந்து என்ன வரும் இங்க வந்து 2 தான் இருக்கு இங்க 3 தான் இருக்கு ஏதாவது ஒரு சமுக்கு மட்டும் நான் வந்து எழுதுறேன் சோ 3,0 அப்படிங்கிற ஒன்னே ஒண்ணுதான் வரும் சோ அதுக்கப்புறம் நம்ம என்ன எழுதணும் நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் நம்ம வந்து எழுதணும் த நேச்சர் ஆஃப் த ரூட் ஆர் சொல்யூஷன் சொல்லிட்டு போட்டுக்கோங்க த நேச்சர் ஆஃப் த ரூட் இஸ்
real and equal அப்படிங்கறதை நீங்க எழுதி இருக்கணும் நெக்ஸ்ட் 3rd பாயிண்ட் the solution is அப்படிin போட்டு இதுல 33 வந்தாலும் நம்ம ஒரு 3 தான் காமிக்கணும் சோ 3 அப்படிங்கறதை காமிச்சுக்கோங்க இந்த மூணு பாயிண்ட் கண்டிப்பாக நமக்கு வந்திருக்கணும் ஓகேங்களா சோ நேத்திக்குள்ளதுல நான் ஒரு மூணு பாயிண்ட் நான் உங்களுக்கு வந்து சொல்லிருந்தேனா சோ என்னன்னு சொல்லிருந்தேன் சோ இன்டர்செக்டிங் பாயிண்ட் ரெண்டு இடத்துல ஆனதுனால ரெண்டு போட்டுறோம் நேச்சர் ஆஃப் தி சொல்யூஷன் ரெண்டு பாயிண்ட் டச் ஆனதுனால ரியல் அண்ட் அன்ஈக்குவல்னு போட்டுறோம் சொல்யூஷன் செட் இங்க ரெண்டு வேல்யூ வந்ததனால ரெண்டு போட்டுறோம் சோ இதுல எல்லாமே 1ங்கிறதுனால சோ இது வந்து x ஆக்சிஸ்ல 3,0 இது ரியல் அண்ட் ஈக்குவல் சொல்யூஷன் செட் இஸ் 3 ஓகேங்களா சோ இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற நம்மளோட சிலபஸ் நோட் பண்ணிக்கோங்க அப்புறம் எக்ஸாம் பேப்பர்ஸ் நிறைய பேர் எனக்கு வந்து சென்ட் பண்ணிருந்தீங்க சோ மோஸ்ட்லி எனக்கு சென்ட் பண்ண வரை கரெக்டா தான் இருக்கு அதுல கரெக்ஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு மட்டும் நான் வந்து சொல்லிறேன் சோ ஜியோமெட்ரி நீங்க வந்து போட்டுக்கிறீங்க போட்டதுல ரஃப் டயகிராம் நிறைய பேர் போடவே இல்ல ஓகேங்களா சோ நான் அந்த ஸ்கிரீன்ஷாட்லாம் காமிக்க விரும்பல சோ ரஃப் டயகிராம் போடாம இருக்கீங்க நீங்களே உங்களோட ஆன்சர் ஷீட்டை செக் பண்ணி பாருங்க உங்களுக்கே தெரியும் ரஃப் டயகிராம் ஹெட்டிங் போட்டுக்கீங்க ஆனா ரஃப் டயகிராம் போட மறந்துட்டீங்க இன்னும் சிலர் ஹெட்டிங்கும் போடல ரஃப் டயகிராம் போடவே இல்ல ரஃப் டயகிராம் கேரிஸ் 1 மார்க் அதனால கண்டிப்பாக ரஃப் டயகிராம் போடுங்க அதுக்கு அப்புறம் ஃபேர் டயகிராம் நீங்க வந்து போட்டுருக்கீங்க அது வந்து ஓகே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒண்ணு எழுதவே இல்ல நிறைய பேர் எனக்கு சோ கன்ஸ்ட்ரக்ஷன் தயவு செய்து எழுதுங்க அதுல ஒரு 4 பாயிண்ட்ஸ் தான் நமக்கு வந்து வரும் அந்த 4 பாயிண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளா எழுதலாம் இல்லனா இன்னொரு வீடியோல கூட நான் கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் மொத்தமா சிம்பிளா எப்படி எழுதலாம்னு கூட நான் வந்து கொடுக்கிறேன் கன்ஸ்ட்ரக்ஷன் என்னவோ உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸ்ல ஒரு 4 லைன்ஸ் 5 லைன்ஸ் நீங்களா இது பண்ணுங்க இதுல எழுதுறதுல சோ அது நம்ம எழுது அதுக்கு மார்க்னு சொல்லி தனியா நமக்கு அலாட் பண்ணல இது வரைக்கும் பட் ஆனாலும் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம வந்து எழுதிக்கணும் எழுதியிருந்தாதான் நமக்கு ஃபுல்லா 8 அவுட் ஆஃப் 8 நமக்கு வந்து கிடைக்கும் சோ இந்த கரெக்ஷன்ஸ் மட்டும் ஜியோமெட்ரியில எல்லாருமே கொஞ்சம் வந்து பாத்துக்கோங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் பாய்